Hello students, today we discuss tricks to find the products of ozone analysis of alkene and alkyne paakala. Ozone analysis is an oxidative cleavage reaction where both sigma and pi bonds of the double or a triple bond are broken to form two carbonyl groups. First, na ungalku solren paarenga. Idhula two types of ozone analysis irukku. One vandu oxidative ozone analysis, another one vandu reductive ozone analysis. Ipa normala paathinga ungalku oru alkene compound koduthirukanga. For example, CH3, CH double bond, CH2. Okay, one propene kuduthirukanga. Namakku kuduthirukka reagent vandu ozone water kuduthirukanga. Okay, ipa idhula enna namakku ozonide kudukum. Intermediate vandu ozonide form aagum. ஓசோனைட் ஓகேயா அடுத்தது இது வந்து க்ளீவேஜ் நடக்கும் ஓகேயா இப்போ க்ளீவேஜ் நடக்கும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து டூ கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அதாவது CH3 CHO இந்த காம்பவுண்ட் தென் இங்கே இது CH2O அதாவது ஃபார்மால்டிஹைடு ஓகேயா HCHO ஃபார்மால்டிஹைடு ஓகேயா ப்ளஸ் வாட்டரோட இந்த ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும் இப்போ இந்த நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேயா அப்போ இந்த டூ ஆல்டிஹைட்ஸையும் நம்ம இதை வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும் ஓகேயா ஆக்சிடேஷன் நடக்கும் அப்போ அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் ஓகேயா இது ரெண்டும் இப்படி மாறி இப்போ இதுவே சப்போஸ் நம்ம வந்து இங்கே வந்து சிஹெச் இதே ரியேஜெண்ட் எடுத்துக்கிட்டு ஒன் ப்ரோப்பீனை எடுத்து நமக்கு இங்கே ஓசோனாலிசிஸில் ஓசோன் அண்ட் ஜிங்க் அண்ட் வாட்டர் இதை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா ஜிங்க் அண்ட் வாட்டர் பத்திரா டைமெத்தில் சல்ஃபைட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க ஓகே இப்படி பண்ணும் பொழுது இந்த ஜிங்க் வந்து இதை வந்து ஃபர்தர் ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணிடும் ஓகேயா இது வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் வந்துருந்துச்சுன்னா சம் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீட்டோன் கொடுக்கலாம் அந்த கீட்டோன் வந்துச்சுன்னா அதோடைய ஸ்டாப் பண்ணிடும் வந்து இப்போ அதை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணாது அப்போ இதை வந்து ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேயா அப்போ இது வந்து ஓசனைட் ஃபார்ம் ஆகும் CH3 CH2 ஆக்சிஜன் ஓசனைட் இது நமக்கு க்ளீவேஜ் ஆகி நமக்கு என்ன ஆகும் இங்கே வந்து சி அசிட்டால்டிஹைட் அண்ட் ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும் ஓகேயா இங்கே நடந்தது மாதிரியே தான் இந்த ஸ்டெப்பு மட்டும் நடந்திருக்காது அப்போ இந்த இங்கே ஃபார்ம் ஆன இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க் இப்போ நம்ம ஜிங்க் எடுத்துட்டோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஜிங்க் ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணிடுறோம் அப்போ இது ஃபர்தர் ஆக்சிடேஷன் வந்து நடக்காது ஸ்டாப் ஆயிரும் இப்போ அதே மாதிரி டைமெத்தில் சல்ஃபைடு எடுத்துட்டோன்னா இது ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்து நமக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மாறிடும் ஓகே இது வந்து ஒரு போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் அது ஓகேயா ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும் ஓகேயா அப்போ இது வந்து ஃபர்தர் ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணிடும் இதுதான் இது ரெண்டையும் எடுத்தோன்னா நம்ம வந்து ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னு இதை சொல்லுவோம் அதாவது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனோட ஸ்டாப் பண்ணிடணும் இது வந்து நமக்கு இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் இப்போ நமக்கு பாருங்கள் நமக்கு வந்திருக்க ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸே எடுத்துக்கோங்க இப்போ வந்து CH3 சி டபுள் பாண்ட் இங்கே வந்து CH3 இருக்குது ஓகேயா அப்போ இங்கே வந்து CH2 இருக்குது இப்போ இந்த காம்பவுண்டை எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இப்போ ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸே நம்ம எடுத்துக்கலாம் ஓசோன் வாட்டர் எடுத்துக்கலாம் ஓகேயா இப்போ இது நம்ம வந்து ஓசோனைட் ஃபார்ம் ஆகும் CH3 CH2 ஆக்சிஜன் ஓகேயா இங்கே ஒரு CH3 இருக்குது இந்த காம்பவுண்டுக்கு இங்கே ஓசோனைட் கொடுத்துருக்கோம் ஓசோனைட் கொடுத்துருக்கோம் ஓகேயா இப்போ இதில் வாட்டர் இதில் வந்து நமக்கு க்ளீவேஜ் ஆகி அசிட்டோன் கொடுக்கும் ஓகேயா அசிட்டோன் CH3
COCH3. Okay, plus formaldehyde CHO, HCHO, formaldehyde plus hydrogen peroxide. Okay, yeah. Ipa in the hydrogen peroxide vandu oxidizing agent. Anna, idu vandu aldehyde matana acid convert panna. Idu vandu ketone panna. Yena ketone vandu oxidation agununa need vigorous condition. Adavadu strong oxidant and at elevated temperature la dhaan idu vandu namakku CC bond break aayi two different acids ஆ மாறும். அப்ப இதுல ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படினா அசிட்டோன் தென் ஃபார்மிக் ஆசிட். ஓகேயா? ஏன்னா அசிட்டோன் வந்து நமக்கு வந்து ஆசிடா கன்வெர்ட் ஆயிருக்காது. அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லாததுனால அது மாதிரி ஆகுது. இப்போ நமக்கு வந்து அல்கைன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம அல்கீன் பார்த்தோம். இப்போ அல்கைன் எடுத்துக்கிட்டோம்னா சி ட்ரிபிள் பாண்ட் சி CH3 எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த இது வந்து நமக்கு வந்து ஓசனாலிசிஸ் பண்ணுறோம் வாட்டர். ஓகேயா? அப்போ நம்ம CH3 பாண்ட் சி இங்கே வந்து டூ இதை பிரேக் பண்ணி இந்த பாண்டை டூ பாண்டை பிரேக் பண்ணி நமக்கு டூ கார்போனைல் குரூப்ஸ் ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ ஃபர்தராக இது வந்து நமக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா இங்கே ஓஹெச் ஓஹெச். ஓகே ஓகேயா? ஆக்சிடேட்டிவ் ஓசனா இது ஹைட்ராலிசிஸ் நடக்கும் இங்கே. ஓகேயா? அப்போ இது வந்து அசிட்டிக் ஆசிட் டூ மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். டூ மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ இதுவே நம்ம வந்து ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதாவது ஜிங்கோ டைமெத்தில் சல்ஃபைடோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா இதோடய ஸ்டாப் ஆயிரும். இது ஃபர்தராக ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது. ஓகேயா? இப்போ நம்ம இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேயா? சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஓசோன் ஜிங்க் அண்ட் வாட்டர் எடுத்துட்டோன்னா நமக்கு சிஹெச். ஓகேயா? இது என்ன ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இது வந்து உங்களுக்கு கிளை ஆக்சால் அதாவது சிஹெச்ஓ சிஹெச்ஓ. ஓகேயா? இப்போ இதில் வந்து ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ்ங்கிறதுனால இது ஃபர்தராக ஆசிடை கொடுக்காது. இப்போ இதுவே வந்து ஜிங்க் எடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இது ஃபார்மிக் ஆசிடை கொடுத்துருக்கோம். இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆகி உங்களுக்கு டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் வந்திருக்கும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்லேருந்து ஆசிடை இந்த ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க சைக்ளோஹெக்ஸோன் அண்ட் பென்சால்டிஹைடு. ஓகேயா? இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கும் போது இது ரியாக்டன்ட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? ரியாக்டன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓசனாலிசிஸ் நடந்திருக்கு. ஏன்னா இது இது ஆக்சிடேட்டிவ் ஓசனாலிசிஸ். ஏன்னா இங்கே வந்து ஆல்டிஹைடு கீட்டோன் தான் இருக்குது. இப்போ ஆசிட் இல்லை. ஆசிட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆசிட் இது வந்து ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் ஜிங்க்கு H2O. ஓகேயா? ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனோட ஸ்டாப் ஆகிருக்கிறதுனால. அப்போ இப்போ வந்து இந்த டூ கார்போனைல் குரூப்பில் இருக்கிற கார்பனை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகேயா? இந்த கார்போனைல் குரூப்பில் இந்த கார்பனையும் இந்த கார்பனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இங்கே என்னது வரும்? ஓகேயா? இந்த கார்பன் தென் இந்த கார்பனோட ஜாயின் பண்ணி அந்த ரெண்டு கார்போனைல் குரூப் கார்பனுக்கும் அல்கீன் ஒரு பை பாண்ட் கொடுத்துடணும். ஓகேயா? சிஹெச் தென் ஓகே, அவ்வளோதான். ஓகேயா? இதுதான் நம்ம வந்து ஓசனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணுவோம். இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா பென்சால்டிஹைட் சைக்ளோஹெக்ஸனோன் கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ரியாக்டன்ட். ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு இது ஆன்சர் இந்த கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேயா? இதில் வந்து ஓசனாலிசிஸ் பண்ணுறோம்.
ஓகேயா ஆக்சிடேட்டிவ் ஓசன் அனாலிசிஸ் இப்போ இது என்ன காம்பவுண்ட் கொடுக்கும் பாருங்க இது இந்த ஆல்கீன் டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறோம் ஓகேயா சிம்பிளாக நம்ம வந்து ஓசனைட்லாம் ஃபார்ம் பண்ண வேணாம் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு மட்டும் பார்க்கலாம் இங்கே இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் போட போகிறீங்க அப்போ இது வந்து இங்கே வந்து ஒன் போட்டுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேயா அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு கார்போனைல் குரூப் போட்டாச்சு இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இங்கே ஒரு சி கார்பன் சிஹெச் த்ரீ போட்டுக்கலாம் ஓகேயா இப்போ அடுத்தது டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ தென் சிஹெச் இங்கே ஒரு ஹெச் இருக்குல்ல அந்த ஹெச் இந்த ஹெச் வேலன்சி பாருங்கள் அப்போ தான் ஃபோர் ஆகும் சிஹெச் ஓ இதுதான் இதோட ஓசனாலிசிஸ் ப்ராடக்ட் வந்து இதுதான் ஓகேயா இப்போ இது ஆக்சிடேட்டிவ் ஓசனாலிசிஸ்ங்கிறதுனால இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்தது இதை ஆக்சிடேஷன் பண்ணி விட்டுறோம் ஓகேயா ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு சிஹெச் த்ரீ சி டபுள் ஒன் இது கீட்டோன் போர்ஷன் வந்து ஒன்றும் மாறாது ஓகேயா சிஹெச் டூ சிஹெச் டூ சிஓஓஹெச் இந்த ஆல்டிகைட் மட்டும் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான் ஓகே நான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேயா தேங்க்யூ